சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் மனு கொடுக்க சென்ற நரிக்குறவையின மக்களை இருக்கைகள் இருந்தும் தரையில் அமர வைத்த சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. தேவக்கோட்டை அருகே 100க்கும் மேற்பட்ட நரிக்குறவ இன மக்கள் வசித்து வந்துள்ளனர். அவர்கள் தங்களுடைய வசிப்பிடத்திற்கு பட்டா வழங்குமாறு பல ஆண்டுகளாக அரசிடம் கோரிக்கை வைத்து வந்துள்ளனர். இதற்கிடையில் அவர்களுடைய பகுதிக்கு புதிதாக வந்தவர்களுக்கு பட்டா வழங்கிய மாவட்ட நிர்வாகம் ஏற்கனவே அங்கு வாழ்ந்தவர்களின் பெயரை பட்டியலிருந்து விடுவித்ததாக கூறப்படுகிறது. இதனிடையே தங்களுக்கு பட்டா வழங்க கோரி 100க்கும் மேற்பட்ட நரிக்குறவை இன மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்க்கும் கூட்டத்திற்கு மனு அளிக்க சென்றனர். அப்போது கூட்டரங்கில் பல இருக்கைகள் காலியாக இருந்தும் அதிகாரிகள் அவர்களை ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தரையில் அமர வைத்துள்ளனர். பொதுமக்கள் அனைவரும் மனு அளித்து சென்ற பிறகு கடைசியாக நரிக்குறவ மக்களிடம் மனு பெற்றதாகவும் புகார் எழுந்துள்ளது. வருவோம் வந்தோம். அத நாங்க தெரையில உட்கார கூடாதான், கீழே உட்காரணுமா? ஏன் கீழே உட்காந்தாங்க? எதுக்குன்னு தெரியல. அவங்களாம் எங்களை விரட்டுனாங்க, அங்கிட்டு போய் உட்காருங்க, அங்கிட்டு போய் உட்காருங்க. அப்போ நாங்க மனிதன் தான் பிறந்தோம், மிருகமா பொருட்களை நாங்க மனுஷன் வயிற்றுலதான் பிறந்தோம், மிருகன் வயிற்றுல நாங்க பொருட்களை. எங்களையும் நல்லா வாழ வைங்க, எங்களையும் பட்டா கொடுத்து இடத்த கொடுத்து எங்க மக்கள் புள்ள குட்டி வெயில கிடக்குற. மகாராஷ்டிர அரசுக்கு அளித்து வந்த ஆதரவை வாபஸ் பெறுவதாக ஏக்நாத் ஹிண்டே தலைமையிலான அதிருப்தி எம்எல்ஏக்கள் தெரிவித்துள்ளனர். மகாராஷ்டிராவில் அதிருப்தி எம்எல்ஏக்களால் சிவசேனா அரசுக்கு நெருக்கடி ஏற்பட்டுள்ள நிலையில் ஏக்நாத் ஹிண்டே உட்பட 16 பேரை தகுதி நீக்கம் செய்வது தொடர்பாக விளக்கம் கேட்டு துணை சபாநாயகர் நோட்டீஸ் அனுப்பியிருந்தார். இதனை எதிர்த்து ஏக்நாத் ஹிண்டே தரப்பு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளது. அந்த மனுவில் தங்களுக்கு எதிராக வழங்கப்பட்டுள்ள நோட்டீஸ் சட்டவிரோதமானது என குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் 38 சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்கள் ஆதரவை வாபஸ் பெற்றுள்ளதால் மகாவிகாஸ் அகாடி கூட்டணி பெரும்பான்மையை இழந்துவிட்டதாக கூறப்பட்டுள்ளது. அதிருப்தி எம்எல்ஏக்கள் தங்கள் ஆதரவை வாபஸ் பெற்றுள்ளதாக மனுவில் கூறியிருப்பது மகாராஷ்டிர அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஏக்நாத் ஹிண்டே மற்றும் அவரின் ஆதரவு எம்எல்ஏக்கள் 15 பேரின் பதவியை கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் பறிப்பது தொடர்பாக மகாராஷ்டிர துணை சபாநாயகர் நோட்டீஸ் அனுப்பியிருந்தார். இதனை எதிர்த்து ஏக்நாத் தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தபோது 16 பேர் மீதான தகுதி நீக்க நோட்டீஸ் தொடர்பாக துணை சபாநாயகர் நர்ஹரி மற்றும் மகாராஷ்டிர சட்டப்பேரவை செயலாளர் உரிய பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. மேலும் அதிருப்தி எம்எல்ஏக்கள் உரிய விளக்கம் அளிக்க இன்று முதல் ஜூலை 11 தேதி வரை துணை சபாநாயகர் கால அவகாசம் வழங்க வேண்டும் என்றும் கூறி இடைக்கால உத்தரவு பிறப்பித்தது. இந்த விசாரணையின் போது அதிருப்தி எம்எல்ஏக்களுக்கு உரிய பாதுகாப்பு தரப்படும் என்று மகாராஷ்டிரா அரசு தரப்பில் உறுதியளிக்கப்பட்டது. இந்நிலையில் அதிருப்தி எம்எல்ஏக்களை கடுமையாக விமர்சித்து வரும் சிவசேனா செய்தி தொடர்பாளர் சஞ்சய் ராவத்திற்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியுள்ளது. அதில் நில மோசடி வழக்கு தொடர்பான விசாரணைக்கு நாளை நேரில் ஆஜராகும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சிவசேனா ஒரு பெரிய போரை நடத்தி வரும் நிலையில் தன்னை தடுக்க சதி நடப்பதாக சஞ்சய் ராவத் குற்றம் சாட்டியுள்ளார். தலையை துண்டித்தாலும் கவுகாத்தி செல்ல மாட்டேன் எனவும் தன்னை கைது செய்யுங்கள் என்றும் சஞ்சய் ராவத் ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார். மகாராஷ்டிர அரசியலில் உச்சகட்ட குழப்பம் நிலவும் நிலையில் அரசுக்கு எதிரான நிலைப்பாடு எடுத்துள்ள அமைச்சர்களில் 3 பேரின் பொறுப்புகள் பறிக்கப்பட்டுள்ளன. ஏற்கனவே 8 அமைச்சர்கள் உள்ளிட்ட எம்எல்ஏக்கள் ஏக்நாத் ஹிண்டே முகாமில் ஐக்கியமாகியிருக்கின்றனர். இதில் மாநில உயர்கல்வி அமைச்சர் உதய் சாம்னத் நேற்று ஏக்நாத் பக்கம் சென்றார். இதனையடுத்து அவர் வசித்து வந்த கல்வி அமைச்சர் பொறுப்பை ஆதித்யா தாக்கரே கூடுதலாக கவனிப்பார் என்றும் கட்சியின் தலைவர் உத்தவ் தாக்கரே அறிவித்துள்ளார். மேலும் ஏக்நாத்திடமிருந்த நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை சுபாஷ் தேசாய் வசம் சென்றிருக்கிறது. அரசியல் குழப்பம் காரணமாக மக்கள் நலப்பணிகள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக உத்தவ் தாக்கரே தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குடியரசுத் தலைவர் தேர்தலில் எதிர்க்கட்சிகளின் சார்பில் பொது வேட்பாளராக களமிறங்கும் முன்னாள் மத்திய அமைச்சர் யஷ்வந்த் சின்ஹா தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். நாட்டின் 15வது குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் ஜூலை 18 தேதி நடைபெறவுள்ளது. இதற்கான வேட்புமனு தாக்கல் கடந்த 15 தேதி தொடங்கிய நிலையில் 29 தேதியுடன் நிறைவடைகிறது. இந்நிலையில் குடியரசுத் தலைவர் தேர்தலில் எதிர்க்கட்சிகளின் சார்பில் பொது வேட்பாளராக போட்டியிடும் முன்னாள் மத்திய அமைச்சர் யஷ்வந்த் சின்ஹா தனது வேட்புமனுவை இன்று தாக்கல் செய்தார். இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் ராகுல்காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே, தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத்பவார், சமாஜ்வாதி கட்சித் தலைவர் அகிலேஷ் யாதவ், தேசிய மாநாட்டு கட்சித் தலைவர் ஃபருக் அப்துல்லா, திரிணாமுல் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் அபிஷேக் பானர்ஜி, திமுக சார்பில் ஆர் ராசா, திருச்சி சிவா, தெலங்கானா மாநில அமைச்சர் கே டி ராமராவ் உள்ளிட்ட எதிர்க்கட்சித் தலைவர்கள் பலர் பங்கேற்றனர். தேர்தல் அதிகாரி பி சி மோடியிடம் தனது வேட்புமனுவை வழங்கிய யஷ்வந்த் சின்ஹா நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள அம்பேத்கர் மற்றும் மகாத்மா காந்தி சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்.
பின்னர் குடியரசுத் தலைவர் தேர்தலில் தனக்கு ஆதரவு அளிக்க கோரி பல்வேறு கட்சித் தலைவர்களை அவர் சந்தித்து வருகிறார். பாஜக சாதி மத ரீதியாக வேட்பாளர்களை நிறுத்துவதாகவும் தங்களது அணி கொள்கை ரீதியாக வேட்பாளர்களை நிறுத்துவதாகவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். இஸ்லாமியர் அடையாளம் என்கிற அடிப்படையில் அப்துல் கலாம் அவர்களையும், தலித் அடையாளம் என்கிற அடிப்படையில் ராம்நாத் கோவிந்த் அவர்களையும், பழங்குடியினர் என்கிற அடையாளத்தின் அடிப்படையில் இன்றைக்கு திரௌபதி முர்மு அவர்களையும் வேட்பாளராக நிறுத்துகிற நிலைப்பாட்டை தொடர்ந்து பாரதிய ஜனதா மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் எடுத்து வருகின்றன. ஆனால் அதற்கு நேர் மாறாக கொள்கை அடிப்படையிலே வேட்பாளர்களை நிறுத்துவது, ஆதரிப்பது என்கிற முடிவை காங்கிரஸ், இடதுசாரிகள், திராவிட முன்னேற்ற கழகம், திரிணமூல் காங்கிரஸ் மற்றும் டிஆர்எஸ் விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் முடிவெடுத்திருக்கிறோம். வரவிருக்கும் குடியரசுத் தலைவர் தேர்தல் இரு தனி நபர்களுக்கு இடையிலான தேர்தல் அல்ல என்றும், இரு தத்துவங்களுக்கு இடையிலான தேர்தல் என்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய செயலாளர் டி ராஜா தெரிவித்துள்ளார். நடைபெறுகிற தேர்தல் இரு தனிநபர்களுக்கிடையே நடைபெறுகிற தேர்தல் அல்ல. நடைபெற இருக்கிற தேர்தல் இரண்டு தத்துவங்களுக்கிடையே, சித்தாந்தங்களுக்கிடையே நடைபெற இருக்கிற தேர்தல். ஒரு பக்கத்தில் ஆர்எஸ்எஸ் பின்பற்றுகிற சனாதன கொள்கைகள், இன்னொரு பக்கத்தில் எதிரணியில் இருக்கிற நாங்கள் பின்பற்றுகிற மதச்சார்பற்ற ஜனநாயக நெறிகள், இவற்றுக்கிடையில்தான் இந்த தேர்தல் நடைபெற இருக்கிறது. இது ஏதோ தனிநபர்கள் அல்லது பழங்குடி அல்லாதவர் என்கிற அடையாள அரசியல் அடிப்படையில் இந்த தேர்தல் நடைபெறவில்லை. கொள்கை அடிப்படையில், தத்துவார்த்த அடிப்படையில் இந்த தேர்தல் நடைபெறுகிறது. தமிழகத்தில் நாளை மறுநாள் முதல் இரண்டு நாட்களுக்கு 11 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், குமரி, நெல்லை, வட கடலோர மாவட்டங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் நாளை மறுநாள் முதல் இரண்டு நாட்களுக்கு கனமழை பெய்யும். திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரத்திலும் நாளை மறுநாள் முதல் இரண்டு நாட்களுக்கு கனமழை பெய்யும். சென்னையில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்பிருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக தேவாலாவில் 5 சென்டிமீட்டர் மழையும், செய்யூரில் 4 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. குமரி, மன்னார் வளைகுடா, தென் தமிழகம், தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் 40-50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசும். கர்நாடக கடலோர பகுதிகள், அதனை ஒட்டிய அரபிக்கடல் பகுதிகளிலும் சூறாவளி காற்று மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். எனவே இந்த பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. சிவகங்கையில் மக்கள் குறை தீர்ப்புக் கூட்டத்தின் போது நரிக்குறவர்கள் தரையில் அமர்த்தப்பட்டது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் விளக்கம் அளித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சிதம்பரம் இணைப்பில் இருக்கிறார். சிதம்பரம், விவரங்கள். கண்டிப்பாக நந்தா, இன்று வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வந்து மக்கள் குறை தீர்ப்பு முகாம் நடைபெற்றது. அதுல வந்து தேவகோட்டையில் இருந்து நரிக்குறவர்கள் சுமார் ஒரு 100 மேற்பட்டவர்கள் வந்து பட்டா சம்பந்தமாக மனு கொடுக்க வந்திருந்தனர். அப்போது அவர்களை உள்ளே அனுமதிக்காமல் வெளியில் தரையில் வைத்து சில அதிகாரிகள் தரையில் உட்கார கூறப்பட்டது. அதுபோல உள்ளே விடாமலும் அனுமதிக்க மறுத்துள்ளனர். இது சம்பந்தமாக மாவட்ட ஆட்சியர் நாலேஜுக்கு கொண்டு சென்ற பிறகு நம்மளுக்கு இதுக்கு கொடுத்து தகவல் கொடுத்தார். அதாவது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தவறு செய்திருந்தால் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் கூறியிருக்கிறாரு. வந்தா மாவட்ட ஆட்சியர் குறிப்பிட்டதுல என்ன மாதிரியான விஷயங்கள் குறிப்பிட்டிருக்காங்க, இந்த அதிகாரிகள் மீது என்ன மாதிரியான நடவடிக்கைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது? கண்டிப்பா நந்தா, அதாவது என்னுடைய நாலேஜுக்கு வரவில்லை. அதனால வந்து இப்ப தற்போது இந்த செய்தியின் அடிப்படையில வந்து இதுக்கு யார் பொறுப்பு, இது யார் காலை என்பது, எந்த அதிகாரிகள் கூறினார்கள் என்பது குறித்தும் அந்த நரிக்குறவர்கள் இணைத்து மக்கள்கிட்டையும் விசாரித்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரி யார் கூறின அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லி தற்போது விசாரணை செய்யப்படும் என்று கூறியிருக்கிறார்.
குறிப்பா திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு பல்வேறு முக்கிய விஷயங்கள் முக்கிய சலுகைகளை நரிக்குறவின மக்களுக்கு தொடர்ந்து செய்துட்டு வரக்கூடிய சூழ்நிலை, இது எல்லோருக்குமே கசப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சம்பவமா பார்க்க முடியுது. அவங்களுடைய கோரிக்கைகள் தொடர்பா ஆட்சியர் என்ன சொல்லியிருக்கிறாரு? பாதிக்கப்பட்ட நரிக்குறவர்கள் தொடர்பான மக்களை சந்திக்க முடிஞ்சதா அவங்க என்ன சொல்றாங்க? அதாவது ஆட்சியர் ஒரு வார்த்தையும் குறிப்பிட்டார், என்ன சொல்றதுன்னா அவங்களை உட்கார வைக்கிறதுக்கான அவசியம் யாருக்கும் கிடையாது, அந்த மாதிரி யார் செய்திருந்தாலும் நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்கப்படும் என்று கூறியிருக்கிறார். ஆனா பாதிக்கப்பட்டவர்கள் என்ன கூறியிருந்தால், நாங்களும் மனிதர்கள் தான் என்றும், எங்களை ஏன் உள்ளே அனுமதிக்க மாட்டார்கள், நாங்கள் ஏன் உட்காரக்கூடாதா என்றும் கூறியிருக்கின்றனர். வெளியே போ ஒரு ஒருமையில் பேசியதாகவும் நம்மிடம் கூறியிருக்கின்றனர். நன்றா சிதம்பரம், நீங்க தொடர்ந்து இணைப்பில் இருங்க. சிவகங்கை மாவட்டம் தேவக்குட்டை அருகே மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் குறை தீர்ப்பு கூட்டத்தில் கலந்து கொண்ட நரிக்குறவை இன மக்கள், காலியான இருக்கைகள் இருந்த போதிலும் கூட தரையில் அமர்த்தப்பட்டது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட நரிக்குறவையின் பெண் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். இப்போ ஒரு வாட்டி ஐயாங்களை கேட்டுட்டு பார்த்துட்டு கும்பிட்டுட்டு வருவோம் வந்தோம். அத நாங்க தெரையில உட்கார கூடாதா, கீழே உட்காரணுமா? எங்களை நல்லா வாழ வைங்க, எங்களையும் பட்டா கொடுத்து இடத்த கொடுத்து எங்க மக்களுக்குள்ள குட்டி வெயில கிடக்குற. இடைவெளிக்கு பிறகு மற்ற செய்திகளை பார்க்கலாம். அதிமுக தலைமை அலுவலக நிர்வாகிகள் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டவை மிகவும் ரகசியமானவை என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் தலைமையிலான கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமியுடன் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், செங்கோட்டையன் மற்றும் மூத்த தலைவர்கள் பலரும் பங்கேற்றனர். இதில் கட்சியில் மேற்கொள்ள வேண்டிய மாற்றங்கள் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. கூட்டம் நிறைவடைந்ததைத் தொடர்ந்து ஜெயக்குமார் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் பதவி காலாவதியாகிவிட்டதால் தலைமை கழக நிர்வாகிகளின் வலியுறுத்தலின் பேரிலேயே ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றதாக ஓபிஎஸ்க்கு ஜெயக்குமார் பதிலளித்தார். மொத்தமுள்ள தலைமை கழக நிர்வாகிகள் 74 பேரில் 65 பேர் கூட்டத்தில் பங்கேற்றதாக அவர் கூறினார். அதில் ஜூலை 11 தேதி நடைபெறவுள்ள பொதுக்குழு கூட்டம் தொடர்பாக ஆலோசித்ததாக ஜெயக்குமார் தெரிவித்தார். வருகின்ற 11/7/2022 அன்று பொதுக்குழு கூட்ட அழைப்புதல் மற்றும் தபாலில் அனுப்ப வேண்டும் என்ற அந்த தேர்வு வந்து செய்யப்பட்டது, அந்த முடிவு வந்து செய்யப்பட்டது. அது மட்டுமில்லாமல் பல பொருள்கள் குறித்து விவாதிக்கப்பட்டு அது முடிவும் செய்யப்பட்டது இந்த தலைமை கழக நிர்வாகிகளுடைய கூட்டத்தில். அதெல்லாம் வந்து ஸ்ட்ரிக்ட்லி கான்ஃபிடென்ஷியல். தலைமை கழக நிர்வாகிகளின் வலியுறுத்தலின் பேரில் கூட்டத்தை நடத்த முடியும் என்ற அடிப்படை விதியே ஓ பன்னீர்செல்வத்திற்கு தெரியவில்லை எனவும், எடப்பாடி பழனிசாமி கட்சியின் ஒற்றை தலைமையாக வர வேண்டும் என்பதே அனைவரின் விருப்பம் என்றும் ஜெயக்குமார் கூறினார். ஒரு துரோகத்தினுடைய ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு அடையாளம் அப்படின்னு பார்த்தா அந்த நிருபேஷ் தான் சொல்லலாம். துரோகம் என்பதே அவருடைய உடன் பிறந்த ஒன்று. அப்படிப்பட்ட ஒரு நிலையில எப்படி வந்து ஒரு நமது அம்மாவை அவர் வந்து ஒரு அங்கமாக வச்சுக்க முடியும்? அதனால வச்சுக்கல. ஒரு அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு தொடர்ச்சியாக நடந்த விஷயங்கள் பாருங்கள். அவருடைய மகன் ரவீந்திரநாத் போயிட்டு போய் ஒரு முதலமைச்சரை சந்தித்து அர்ப்பணிப்பு உணர்வோடு செயல்படுறீங்கன்னா எந்த ஒரு அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழக தொண்டனை ஏற்றுப்பானா சொல்லுங்க. முன்னதாக நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்ற போது அதிமுக தலைமை அலுவலக வளாகத்தில் வைக்கப்பட்டிருந்த பேனரில் இருந்து ஓபிஎஸ்இன் புகைப்படத்தை மட்டும் தொண்டர் ஒருவர் கிழித்து எறிந்தார்.
திமுக அரசு. திமுக அரசு உன்னுடைய பிள்ளையா இன்னைக்கு ஸ்டாலினுடைய பரிமாவுடா இன்னைக்கு முன்னால ஒப்பந்தம் போட்டுக்கொண்டு திமுக ஆட்சியோடு இன்னைக்கு கூடிக்கொண்டிருக்கிற ஓபிஎஸ் நிச்சயமாக அனைத்து அண்ணா தேடம் முன்னேற்ற தொண்டர்கள் அத்தனை பேரும் இருக்கிறோம். இதனிடையே நேற்று தேனிக்கு புறப்பட்டு சென்ற ஓ பன்னீர்செல்வம் மதுரையிலிருந்து விமானம் மூலம் மீண்டும் சென்னை வந்தடைந்தார். மீனம்பாக்கம் விமான நிலையம் வந்திறங்கிய ஓ பி எஸ் இடம் அதிமுக தலைமை நிர்வாகிகள் கூட்டம் குறித்து செய்தியாளர்கள் கேட்டதற்கு நேற்றே அறிக்கையில் தெளிவாக கூறிவிட்டேன் என பதிலளித்துவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். இதனிடையே வரும் ஜூலை 11ஆம் தேதி நடைபெறவுள்ள பொதுக்குழு கூட்டத்திற்கு புதிய இடத்தை தேர்வு செய்வதற்கான பணியில் முன்னாள் அமைச்சர்கள் உள்ளடக்கிய குழு தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது. இந்நிலையில் எஸ்பி வேலுமணி, செங்கோட்டையன், ஜெயக்குமார், சி வி சண்முகம், ஆர் பி உதயகுமார், தங்கமணி, விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் காலை முதலே ஒவ்வொரு இடமாக சென்று இடத்தை தேர்வு செய்யும் பணியில் ஈடுபட்டனர். அதில் சென்னையின் ஆலந்தூர், கொட்டிவாக்கம், ஒய்எம்சிஏ மைதானம், கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள விஜிபி போன்ற பகுதிகளை நேரில் சென்று பார்வையிட்டனர். கடந்த 23ஆம் தேதி வானரகத்தில் பொதுக்குழு நடைபெற்ற பகுதியில் கடும் நெருக்கடி ஏற்பட்டது. மேலும் ஸ்ரீவாரு மண்டபத்தில் வரும் 11ஆம் தேதி திருமண நிகழ்ச்சிக்கு முன்கூட்டியே முன்பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதன் காரணமாகவே வேறு இடத்தில் பொதுக்குழு கூட்டம் நடைபெறவுள்ளதாக கூறப்பட்டுள்ளது.